இனி இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது முதல் நிகழ்ச்சியாக வருகிறது. வெகுகாலமாக நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மக்கள் பார்த்து பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளையும் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பிரச்சனையையும் நண்பர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவருடைய பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு இரண்டு பெண்கள் வந்திருக்கிறார்கள். ரங்கநாயகி அவர்கள் 46 வயது, பிஎஸ்சி படித்துவிட்டு எனது பயிற்சியாலையில் 200 ஹவர்ஸ் ஹத யோகா டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் அமெரிக்கன் அலையன்ஸில் படித்து இப்பொழுது எனது பயிற்சியாலையிலேயே யோகா இன்ஸ்ட்ரக்டராக மாஸ்டராக அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து இங்கே சுந்தரி 18 வயது, இங்கே இருக்கிறார்கள். அவருடைய குடும்பமே இங்கே இருந்து பல்வேறுபட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது. அவருடைய அக்கா அங்கே யோகா மாஸ்டராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிஎஸ்சி நர்சிங் படித்து கொண்டிருக்கிறாள். அவள் இப்பொழுது ரெண்டு பேருமாக சேர்ந்து அர்த்த பத்ம ஜானசிராசனத்தை செய்யப் போகிறார்கள். அது கொஞ்சம் கடினமான ஆசனங்களும் கூட. 18 வயதும் 46 வயதும் இவ்வளோ வித்தியாசம், ரெண்டு பேரும் அந்த ஆசனத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய ஃப்ளெக்சிபிலிட்டி, அவருடைய வளையும் தன்மை எந்த அளவுக்கு பெண்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கே என் அருமைச் சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு முதலாக வலது காலை நீட்டி இடது காலை தொடைமேல் போட்டு நீங்கள் அந்த அர்த்த பத்ம தியான சிராசனத்தை செய்யுங்கள். சாதாரணமாகவே காலை பிடித்து கொண்டு தலையை தொடுவது, முட்டை தொடுவது கடினம். பின்னால் காலை போட்டு பிடித்து கொண்டு குனிவது மிக மிக கடினம். உடலை அப்படியே புளிந்து இறுக்கி சாரை எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆசனம் உடலை இறுக்கும். அவ்வளவு ஃப்ளெக்சிபிலிட்டியை தரக்கூடிய அற்புதமான ஆசனம். ஜீரணக்கருவிகள், பாதங்கள், முட்டுக்கள், ஹிப், முதுகெலும்பு, மூளைக்குள்ள போகிற நரம்பு அத்தனையும் சரி செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். ஒற்று தலைவலி, கால் வீக்கம், முட்டு வீக்கம், பந்து கிண்ணத்தில் பிரச்சனைகள், வயிற்றில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை நீட்டி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். வலது காலை தொடையில் தூக்கி போட்டு இடது காலை நீட்டி செய்யுங்கள். கைட்டு பிடிச்சிக்கோ. பாடி அப்படி முன்னால் இழுத்து குனியணும். நாற்பத்தாறு வயது பெண்மணி, 18 வயது பெண்மணி, இரண்டு பேரும் செய்கிறார்கள் பாருங்கள். இரண்டு பேரும் சாதனை செய்கின்ற காரணத்தினால்தான் இந்த ஆசனத்தை முழுமையாக செய்ய முடிகிறது. ஆசனம் செய்வதற்கு வயது ஒரு தடையாக கிடையாது. எந்த வயதிலும் ஆசனம் செய்யலாம் என்பதற்கு இவர்கள் உதாரண புரிசிகளாக இருக்கிறார்கள். அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். வயிற்று பிரச்சனையை, வயிற்றில் அடிவைத்து பிரச்சனைகளை நீக்கக்கூடியதாக இருக்கின்ற காரணத்தினால் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், காலகாலத்தில் வராமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதிகமாக இரத்தப்போக்கு, இவைகளெல்லாம் இந்த ஆசனத்தின் மூலமாக நீக்கிக்கொள்ள வாய்ப்புள்ளது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனை செய்யுங்கள். வலது காலை முதலே நீட்டுங்கள். காலை நேராக வைத்துக் கொள்ள வேண்டும். ம்
சாதாரணமாக உட்கார்ந்து கொண்டு காலை விரலை கால் விரலை பிடிப்பது என்பதே கடினம். இதை பாருங்கள், பத்மாசனம் போட்டு ஒத்த காலை பின்னால் முதுகுலியாக பிடித்து கொண்டு வளைவது என்பது மிக மிக கடினம். இவைகளெல்லாம் சாதனை செய்தால்தான் வரக்கூடிய ஆசனங்கள். மெதுவாக கலையுங்கள், நீண்ட மூச்சு இழுத்து கொள்ளுங்கள், நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு பெண்களுக்குத்தான் எத்தனை பிரச்சனைகள். பெண்களுக்கு குடும்பத்தில் அதிக பொறுப்பு இருக்கின்றது. வீடையும் பார்க்க வேண்டும், கணவரையும் பார்க்க வேண்டும், அலுவலகத்துக்கு சென்று வேலையும் செய்ய வேண்டும், மாமனார் மாமியாரை பார்க்க வேண்டும், நாத்தனார்கள் இருந்தால் அவர்களையும் குழந்தைகளையும் பார்க்க வேண்டும், சமையல் செய்ய வேண்டும். ஆகவே அவர்களுக்கு வெளியில் சென்று வேலையும் பார்க்க வேண்டும். இத்தனை பொறுப்புகளையும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உடல் மனோதிடம் மனோ வலிமை இது இருந்தால்தான் முடியும். மனோ வலிமை மனோதிடத்திற்கு எங்கே போய், ஆஸ்பத்திரிகளிலோ அல்லது மருந்து கடைகளிலோ அதுக்கு டேப்லெட்ஸ் கிடையாது, கேப்சூல்ஸ் கிடையாது, ஊசி கிடையாது. இவைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பது யோகாசனம் ஒன்றுதான். அதுதான் இவர்களை பக்குவப்படுத்தும். அவைகள்தான் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சிரமங்களை அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை பெண்களுக்கு கொடுக்கும், வலிமையை கொடுக்கும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை பெண்கள் காலையிலும் மாலையிலும் படையி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.